ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜீவன்யாஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி, ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 2-in-1 பர்பஸ்ங்க, அதாவது இதை சூடாக டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், அதே சமயம் கரைச்சி கூழாகவும் குடிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தாக்கா இதை வந்து சாதம் அடிக்கிற கஞ்சை வச்சு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் செய்வாங்க. நம்ம இப்போது கஞ்சி தேடுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதனால் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி ஆனால் அதே மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூழ் செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1-2 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குருணை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி செய்வாங்க, இல்லைனாக்கா வடித்த சாதத்தை வச்சு செய்வாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு நான் அரிசி மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 1 கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ராகி மாவு, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு, உப்பு வந்து ஆப்ஷனல், இப்போ நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சேர்த்துக்கிறேன். எந்த கிண்ணத்தால் மாவு எடுத்தோமோ அதே கிண்ணத்தால் 1:2, அதாவது 1 கிண்ணம் மாவுக்கு 2 கிண்ணம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இதை கரைச்சி தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் அப்படியே மூடி வச்சா கூட மாவு நல்லா நமக்கு ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா கரைச்சிட்டேன், கட்டியே இல்லாமல் கொஞ்சம் கூட நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஹோல் நைட் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ஆகிடுச்சு, மாவெல்லாம் நல்லா நமக்கு புளிச்சிடுச்சு. இதை இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, மாவு நமக்கு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு. இப்போ இதை நான் வந்து மண்பானையில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்டவ்வில் நான் 1 மண்பானை வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம 2 கப்பு தண்ணி வந்து கலந்து வச்சுருக்கோம். இப்போது அது கூட எக்ஸ்ட்ரா 2 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும், சூடான உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கிண்ணம் மாவுக்கு 4 கிண்ணம் தண்ணிங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் இப்போது தேவையானது மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கை விடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மாவு அடியில் நமக்கு நின்று பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மாவு வேக வேக நமக்கு திக்காகிட்டே வரும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் எந்தளவுக்கு திக்காயிருக்கு. பாருங்கள், இப்போது நல்லா திக்கானதுக்கப்புறம் கரண்டி இலை இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இது திக்காகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா நமக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிண்ட முடியாது, கட்டி ஆகிடும். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பாருங்கள், மாவு எடுத்து போடும்போது எந்த அளவுக்கு வருதுன்னு, இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இந்த பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட பிதுக்கு பருப்பு, உருளைக்கிழங்கு சேர்த்து நான் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் சூடாக பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை டின்னராக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை ஆற வச்சு இது கூட மோர் வெங்காயம் சேர்த்து கரைச்சி கூழாகவும் குடிக்கலாம். 2-in-1 பர்பஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.